கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் சும்மா எங்க வேலையை விட்டு விட்டு எல்லாத்தையும் உட்கார்ந்து சொன்னேன். எங்க யோசிக்கணும் சொல்லு யோசிமா, எங்களுக்கு வேற வேலை இல்லையா? உங்களே வேலை இல்லையா? ஏன் தெரியுமா? நீங்களா எக்ஸாம் எழுதும் போது நீங்களும் பயப்பட போயிருக்கோம். எங்க உங்களுக்கு டிகிரி வரப்போகுது? எழுதுகிற படிச்சுல எங்க ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு சப்ஜெக்டாவது நீங்க என்ன பண்ணியிருக்கோம், மிஸ் பண்ண போறீங்க. இந்த பிள்ளைங்களை நல்லா படித்து மாறுபடுகிறதுக்காக தான் நாங்கள் பாடுபட முடியும். யாருக்காக? எங்களுக்காக வந்துடுறோம். எங்களுக்காக வந்துடுமா? யாருக்காக வந்துடுறோம்? உங்களுக்காக வந்துடுறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் தலைவலியா மட்டும் சொல்லுங்க. நீங்கள் சிம்பிளா ஒரு மந்திரி சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த பேரில் உங்களுக்கு கொடுப்பாங்க. வேறு அவங்க கையில் எடுக்கும்போது அதை ஏற்றுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஜெபம். நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் போலீஸ் ஆக போகிறேன், நான் கலெக்டர் ஆக போகிறேன், நான் எல்லாமே ஆக போகிறேன். இந்த எக்ஸாம் வரப்படக்கூடாது, நான் எழுதக்கூடாது. எது உங்களை முன்னணிக்கு வைக்கிறேன். நீங்கள் எழுதுங்க, பாடம் என்ன பண்ணணும், ஏதோ சின்ன ஜெபம் எழுதுங்க. இந்த மாதிரி யாராலும் சொல்லி ஜெபம் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறீங்களோ நிச்சயமாக நீ டாக்டர். ஓகேவா? வேறு யாரு சீனா போகும் ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு ஆளா ஆவணத்துனாக்கா நீங்க முன்னணி பண்ண முடியாது. என்ன பண்ணணும் முன்னணிக்க முடியாது. நான் போலீஸ் ஆகி கலெக்டராகி சப்போஸ் டாக்டரானா இருந்தோம், நான் உனக்காக என்ன பண்ணேன்? எங்களுக்காக சில பாசிட்டிவ் அவங்களுக்கு பண்ணுறேன். நாங்களாம் இந்த மாதிரி ஆளுக்கு எங்களுக்காக ஜோம் பண்ணாங்களோ அதே போல் நாங்களும் கூட என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு சொன்னோம். அந்த இல்லையே அப்படி என்ன பண்ணோம், அவங்க நீங்கள் செஞ்சு பார்த்துக்கேன். உங்கள் வாழ்க்கை தான் வேலை முடி பயங்கரமாக செய்வோம். ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிட்டு உங்க வாலி உன் வாலிப பருவத்தில் உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு. சிருஷ்டிகரனா யாரு? ஆனா சில பேர் சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா தான் நம்ம தாய் வந்தாலும் ஒவ்வொருத்தரும் அம்மா ஒருத்தர் உருவாய் வெளியே வரணும்னா அவர் திருப்ப இல்லாம நம்மளா யாரும் வெளியே வரணும். அதனால உங்க வாலிப பருவத்தில் சிருஷ்டிகரை நினைவு சொல்ற வசனம் ஞாபகம் வச்சுக்கிறோம். இந்த எக்ஸாம் நீங்க எழுதுனா சொல்லி நல்லா இருந்தா ஒரு பிரேர் பண்ணியிருந்தோம். உங்கள் எண்ணங்களை எல்லா பற்றி என்ன பண்ணுவேன், ஆண்டுகள் அடிப்பாங்க. எவ்வளோ ஆண்டுகளுக்காக ஒரு கட்டத்தை